ஹாய் வியூயர்ஸ், இந்த சிந்தனை நேரத்திற்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். கடின உழைப்பே நம் உயர்வுக்கு காரணம் என்பதை குறித்து இன்று உங்களோடு பேச இருக்கிறேன். ஒரு ஊரிலே ஒரு பெரிய விவசாயி ஒருவர் இருந்தார். அவருக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் அந்த 4 பேரும் விவசாயத்தை செய்யாதபடிக்கு, விவசாய வேலைகளை செய்வதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லாமல் இருந்தது. இந்த பெரியவரோ விவசாயத்திலே கை தேர்ந்தவர், விவசாயத்திலே அநேக வெற்றிகளை பெற்றவர். எனவே அந்த பெரியவருக்கு மன வருத்தம் இருந்தது. எப்படி நம்முடைய பிள்ளைகள் வாழப்போகிறார்கள், விவசாயம் செய்வதற்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே என்று சொல்லி மனம் வருத்தப்பட்டார். ஆனால் இந்த 4 பிள்ளைகளும் விவசாயம் செய்வதற்கு முன் வரவே இல்லை. அந்த பெரியவர் மட்டும் தங்கள் இடங்களிலே விவசாயம் செய்து நல்லபடியாக வாழ்ந்து வந்தார். அந்த பெரியவருக்கும் வயது ஆனது. வயதான காலத்திலே அவர் ஆஸ்பத்திரியிலே சேர்க்கப்பட்டார். ஆஸ்பத்திரியிலே சேர்ந்த பொழுது எல்லா பிள்ளைகளும் அவர் பக்கத்திலே இருந்தார்கள். அப்பொழுது அவர் ஒரு ரகசியத்தை அவர்களுக்கு சொன்னார். பிள்ளைகளே, இதுவரை நீங்கள் வயலிலே வந்து வேலை பார்க்கவில்லை. ஆனாலும் உங்களுக்கு நான் ஒரு பொக்கிஷத்தை வயலிலே வைத்திருக்கிறேன். நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். இது உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். சொல்லி கொஞ்ச நாட்களிலே அவர் உயிரிழந்தார். இந்த 4 சகோதரர்களும் நமது தகப்பனார் நமது வயலிலே நமக்காக ஏதோ ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலிருந்து மாலை வரை அந்த வயலை குத்தி நன்றாக தோண்டி தோண்டி எங்கே பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார் என்று பார்த்தார்கள். அவர்கள் 4 பேரும் தந்தன் பாகத்தை நன்றாக கொத்தின பிறகும் கூட, கொட்டி நன்றாக தோண்டி பார்த்த பிறகும் கூட அந்த எந்த பொக்கிஷமும் காணவில்லை. இறுதியாக அந்த இவர்கள் அந்த இடத்தை அவ்வாறு தோண்டி பார்த்த பிறகு நல்ல மழை வந்தது. மழை வந்த காரணத்தினாலே அதிலே நல்ல விவசாயம் செய்தார்கள். விவசாயம் செய்த பொழுது விவசாயம் 100 மடங்கு அவர்களுக்கு பலன் கொடுத்தது. அதன் பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது, நம்முடைய தகப்பனார் இதைத்தான் ஒரு பொக்கிஷம் என்று சொல்லியிருக்கிறார் என்று. எனவே அந்த கடின உழைப்பே அவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது. இப்படி நாமும் கடின உழைப்பு உழைத்தால் நம் வாழ்க்கையில் முன்னேறுவது உறுதி. எனவே இந்த கதையில் என்ன தெரிய வருகிறது என்றால், கடின உழைப்பு உழைக்கும் பொழுது நாம் எப்படியாவது நாம் முன்னேறுவது உறுதி என்று தெரிய வருகிறது. அந்த 4 சகோதரர்களும் வேலை பார்ப்பதற்கு, விவசாயம் பார்ப்பதற்கு முதலாவது தயங்கினார்கள். இறுதியிலே தன் பெற்றோரின் பேச்சை கேட்டு அவர்கள் அதை வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். வாழ்க்கையில் முன்னேறினார்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.